நானும் வேணாம் வேணாம்னு தான் சொன்னேன். ஆனால் என் குருவியை வந்து என்கிட்ட வேணும் வேணும்னு கேட்கும்போது என்னால் திருப்பி வேணாம்னு சொல்ல முடியல. அதான் எங்கள் தாத்தா வீட்டுக்கே போய் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது எதுக்கு போடுறோம், ஏன் போடுறோன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல் ஆல் அபவுட் மை பெட்ஸ். ஸோ கைஸ், இதுதான் அந்த கோகோ பித்து. இதை தான் நம்ம ஃபின்ச்சர்ஸுக்கு போடணும். இதில் தான் அது கூடு கட்டி முட்டை போட்டு சிக்கெல்லாம் பொறிக்கும். சரி வாங்க, இதை நம்ம இப்போ கேஜுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சர்ஸ் கேஜுக்கிட்ட வந்துட்டோம். ஃபின்ச்சர்ஸ்லாம் நல்லா உட்காந்து விளையாண்டிக்கிருக்கு. இந்த கோகோ பித்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையில் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா மாவு மாவாக இருக்கும், பிளாக் கலரில். இன்னொன்று பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிஃபாக இருக்கும். இது இதுதான் நம்ம ஃபின்ச்சர்ஸுக்கு போடணும். இதில் தான் அது கூடு கட்டி முட்டையெல்லாம் பொறிக்கும். ஸோ இது எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்ச்சர்ஸ் வந்து மற்ற குருவி மாதிரி சும்மா பானையில் போய் எக் வைக்காது. அது கூடு கட்டி அதில் தான் எக் வச்சு அதில் தான் பொறிக்கும். அதனால தான் இது இந்த கோகோ பித்து வந்து போடுறோம், இந்த ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிஃபாக இருக்க கோகோ பித்து. இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து உள்ளே போட்டேன் கோகோ பித்தை. ஒரு ஓரமாக நீங்கள் வச்சிங்கன்னா அதுவே ப்ரீட் ஆனோடனே அதுவே எடுத்து அதுவே கட்டிக்கும். அது எடுத்து எடுத்து கட்ட கட்ட நம்ம வந்து இந்த ஸ்பாஞ்ச், இந்த ஸ்ட்ரிஃபாக உள்ள ஸ்பாஞ்ச் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது நிறையா கூடு கட்டி நல்லா முட்டையெல்லாம் வைக்கும். இந்த கோகோ பித்து எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாதாரணமாக அந்த பஞ்சு மில்லாக இருக்கும்ல, அங்கே போய் கேட்டிங்கனாலே தருவாங்க. கடையில் இருக்குமான்னு தெரியல, இந்த பஞ்சு மில்லில் இருக்கும். கைஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பை கைஸ்.